ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். லட்சுமிலாஸ் பேங்க் ஒரு கரூர் மாதிரியான ஒரு சின்ன நகரத்திலிருந்து ஒரு தொலைநோக்கு கனவுகளால நிறைய விவசாயிகள், உழைப்பாளிகள், சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துபவர்கள் இவங்களோட பங்களிப்புல உருவான ஒரு வங்கி. அந்த வங்கி இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அடைந்திருப்பது வருத்தத்துக்குரியது. நேத்து வந்து ஆர்பிஐ சொல்றப்ப வந்து 25,000 ரூபாய் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஆர்பிஐயோட சுற்றறிக்கையில எந்த இடத்துலயுமே வந்து நடப்பு கணக்கு பத்தி சொல்லல. பெரும்பாலான நிறுவனங்கள், ஜவுளி தொழில் செய்யற நிறுவனங்கள், கொசுவலை ஏற்றுமதி நிறுவனங்கள், பேருந்து கட்டுமான நிறுவனங்கள், கேஸ் டீலர்ஸ், லாரி பஸ் போன்ற போக்குவரத்து நிறுவனங்கள், பொதுமக்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த நிறைய இடத்துல நடப்பு கணக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையிலிருந்து வந்து எல்லாரும் போய் கேட்கிறப்ப நடப்பு கணக்கு வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வங்கி நிர்வாகத்திலிருந்து சொல்றாங்க. நடப்பு கணக்கு முடங்குச்சு அப்படின்னா வந்து ஒரு மாத காலத்துக்கு வந்து நீங்க இருக்கிற எல்லா சிறு குறு நடுத்தர தொழில்களும் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும். நடப்பு கணக்கு முடங்கிடுச்சுங்கிறனால தொழில்துறையினர் வந்து பொதுமக்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏற்கனவே வந்து கரூர் தொழில்துறை நீங்க பணமதிப்பு நீக்கம், அதுக்கப்புறம் தவறாக செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி, அரசுடைய மத்திய அரசுடைய ஆதரவின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் கரூர்ல இருக்கிற தொழில்துறை சிதைஞ்சு வருகிறது. நிறைய சின்ன சின்ன உற்பத்தி நிறுவனங்கள் வந்து மூடிட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வேலை இழந்திருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில நடப்பு கணக்கை வந்து ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம ஒரு மாத காலத்துக்கு முடக்கி வச்சா தொழில் நிறுவனங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். இந்த அரசு வந்து 2014 வந்து தொடர்ச்சியா வந்து வங்கி துறைகளின் மீது அழுத்தம் இருக்கு. இது வந்து லட்சுமிலாஸ் வங்கி முதல் வங்கி கிடையாது, இந்தியாவில வந்து இது ஒரு 4வது வங்கி வந்து இந்த மாதிரியான முடக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு பொருளாதார மந்த நிலை, அரசு வந்து ஒரு முறையான பொருளாதார முன்னெடுப்புகளை செய்யாதது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால வந்து தொழில்துறையும் நசுக்கப்பட்டிருக்கு, வங்கித்துறையும் நசுக்கப்பட்டிருக்கு. கரூர் தொழில்துறை ஒரு சிறிய நகரத்துல ஏறக்குறைய 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு துறை, இங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்து முடக்கப்படும் அப்படின்னா யார்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசத்துக்கான கையிருப்பு யார்கிட்ட இருக்கும், எப்படி வந்து அடுத்த மாசம் வந்து சம்பளம் போட முடியும்? ஏற்கனவே கொரோனா பொருளாதார மந்த நிலையினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் இந்த கம்பெனிகள்ல வேலை செய்யறாங்க. அதனால உடனடியாக மத்திய நிதியமைச்சகம் தலையிட்டு இந்த நடப்பு கணக்கு பிரச்சனையை வந்து தீர்வு காணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.